ஹாய் வெல்கம் டு மெகிஸ் குக்கிங் டைரி இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான ஆட்டுக் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி குடல்லாம் இது ரொம்பவே நல்லா இருக்கும் சிம்பிளாக குக்கரில் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குடல் எடுத்துக்கோங்க சுடு தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் பூண்டு ஒரு நாலு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கினா போதும் அடுத்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இந்த பேனில் இருக்கிற சூட்லேயே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அடுத்து இது அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நான் இன்னைக்கு தேங்காய் சேர்க்கல உங்களுக்கு தேங்காய் சேர்க்கணுன்னா ஒரு கால் முடி அளவு இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அடுத்து நம்ம இதை தாளிச்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு மூணு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு பொடியா கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமா கருவேப்பில சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூடவே கட் பண்ண ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தேவையான உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தக்காளி லைட்டாக மசீர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியே நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து இது கூட கழுவி கிளீன் பண்ணி வச்ச குடல் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நான் எடுத்துருக்கிற குடல் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கிலோ அளவு இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்து இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்து இது கூட தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட்டை பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கொதி வர ஸ்டேஜில் குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணுலேருந்து நாலு விசல் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கொத்தமல்லி தூவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டிதான் கண்டிப்பாக இதே மாதிரி குடல் குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்